ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னை வானிலை ஆய்வு மையம் கடல் கொந்தளிப்பு, அது மட்டும் இல்லாமல் சூறை காற்று பற்றி எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வங்கக்கடலில் உருவாயிருந்த புரவி புயல் இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கான். அந்த புயல் இன்னுமே கரையை கடக்கக்கூட மறுத்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே மழை பிச்சு உதறிட்டு தான் இருக்குது. மக்கள்லாம் தண்ணியில் தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் மழை ஒரு சில இடங்களில் ஊஞ்ச பாடில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புயல் உருவாக ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கேட்குறதுக்கு நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காகவும் அது மட்டும் இல்லாமல் கவலையும் தான் இருக்குது. நிவர் புயல், புரவி புயல்னு இப்படி போய்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு புயல் வேறையா, எப்படி தான் நம்ம எல்லாரும் சமாளித்து வரப்போகிறோம், அதுதான் பெரிய குவெஷ்சன் மார்க்காக இருக்குது. மேலும் அந்த புயல்னால் தமிழகத்துக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் கொந்தளிப்புக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூறை காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக உருவாக்கியிருக்கு. அதன் காரணமாக கூட இந்த மாதிரி கடல் கொந்தளிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சில நாட்களுக்கு அரபிக்கடலில் கடல் கொந்தளிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சூறை காற்று கூட அதிக அளவில் வீசக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதான். கேட்குறதுக்கு நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மக்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இந்த சூறை காற்று கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேணாம் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எல்லாருமே துயரமான நிலையில் தான் இருந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஷாக்கிங்கான நியூஸ் இன்னுமே நம்மளை கவலையடைய தான் செய்யுது. மக்கள் எல்லாருமே என்ன புதுசு புதுசாக வார வாரம் ஒரு ஒரு புயலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து சேரும். டேக் கேர், பாய்.